இதே மொய்டின் வந்து நமக்கெல்லாம் சொல்லிட்டு இருந்தார். 2018 பெரும் துரோகத்தை செய்தார். என்ன சொன்னார் எல்லாருக்கும் தெரியும், பாஸ் மாபெரும் இனவாத கட்சி என்று சொன்னார், சமய தீவிரவாத கட்சி என்று சொன்னது நான் அல்ல மஹிடின் சொன்னார். ஆனா இன்றைக்கு அவர்கள் ஒட்டு சேர்ந்து கொண்டார்கள். காங்கிரஸ் மருவா மலாயுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு அவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து இன்றைக்கு தமிழ் பள்ளியை அழிக்கணும்னு சொல்லுகிறாங்க. நீங்க உங்களுடைய ஓட்டு, ஒரு ஓட்டு பரிகாத்தா நேஷனலுக்கோ பாரிசானுக்கோ போனுச்சுன்னா அது தமிழ் பள்ளிக்கு அழிவு. இன்னைக்கு கிடா மாநில மந்திரி பிரசாத் சொல்றார், எத்தனை கோயில் உடைச்சாலும் சிரிச்சுக்கிட்டு நம்மளை வந்து ரொம்ப ரொம்ப கேவலமா பார்க்கிறார். இதுக்கு காரணம் இந்தியரோட வாக்குகள் வந்து பிரிவு கண்டு விட்டது. இன்றாஃப் 25 நவம்பர் 2007 இந்திய சமுதாயம் ஒன்றுபட்ட நாள். அந்த ஒன்றுபட்ட நாள் நம்ம மறக்கலாமா? இதே அம்னு அரசாங்கம் 60 அல்ல இன்றையோடு சேர்ந்து 65 இந்த நாட்டை வந்து ஆட்சி பண்ணியிருக்கிறாங்க. அவங்க செய்யாத விஷயங்கள் என்ன என்று நல்லா பாருங்க. நம்ம இந்திய சமுதாயத்துக்கு எவ்வளவு துரோகம். இன்னைக்கு யூனிவர்சிட்டியில நம்மளோட இன்டேக் நல்லா நினைச்சு பாருங்க, உண்மையா? மெட்ரிகுலேஷன்ல அவங்க நம்மளுக்கு செஞ்ச துரோகங்கள் மறக்க முடியுமா? தமிழ் பள்ளிகளை அழித்தது மறக்க முடியுமா? இல்ல இந்து ஆலைகளை இடித்தது தான் மறக்க முடியுமா? இன்னைக்கு அரசாங்கத்துல வேலை வாய்ப்புகளும் நமக்கு கிடையாது. இதற்கு வித்திட்டவர்கள் அம்னு அரசாங்கம். பரிகாத்தான் அரசாங்கம் வந்து பாத்தீங்கன்னா இவர்களுடைய முழு கவனம் வந்து ஒரு மலாய் அரசாங்கத்தை அமைக்க வேண்டும். இது நாம் சொல்லவில்லை, சரத்தன் மூஃப்ல அவங்க தெல்ல தெளிவா சொல்லியிருந்தாங்க. எங்களுடைய அரசாங்கம் மெலி மெஜாரிட்டி அரசாங்கம்னு சொல்லியிருந்தாங்க. இது யாரும் மறுக்க முடியாது.